தமிழகத்தில் வரும் ஏப்ரல் ஆறாம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் பனிரெண்டாம் தேதி தொடங்குகிறது வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ளதால் அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது தற்போது வரை அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக பாஜக கட்சிகளுக்கு சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தேமுதிக மற்றும் தமாக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறி நிலையில் உள்ளது இந்த நிலையில் முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை சில நாட்களுக்கு முன்பு அதிமுக தலைமை வெளியிட்டது இதனிடையே இரண்டாவது கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் அதிமுக வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் இடையே மோதல் வெடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இடையே தங்களது ஆதரவாளர்களுக்கு தொகுதிகளை ஒதுக்குவதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது கருத்து வேறுபாடால் ஓபிஎஸ் பி எஸ் பங்கேற்ற மகளிர் தின விழாவில் இபிஎஸ் கலந்து கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது இதனிடையே சென்னை கிரீன்வேஸ் இல்லத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் எஸ் பி வேலுமணி தங்கமணி ஆலோசனை நடத்தி வருகிறார்கள்